Hi friends, welcome to Savvy Cards. In our channel, we have a stapler pin with a chain and we have a earring. If you subscribe to our channel, subscribe to our channel. Let's go to the video. First, we have a stapler pin. We split a 4 pin. We split a 4 pin. இன்னைக்கு blade யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன் அதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருந்தது சோ இந்த மாதிரி நீங்க நிறைய பீசஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன் இதை எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம் First, ஒரு pin எடுத்துக்கோங்க அது மேல ஒரு pin வச்சிட்டு ரெண்டுமே ஜாயின் பண்ற மாதிரி கொஞ்சம் நல்லா பிரஸ் பண்ணீங்கன்னா அது ஜாயின் ஆயிடும் அதுக்கு அப்புறமா நம்ம ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வச்சோம்ல ஒரு pin அது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு pin வச்சிட்டு மறுபடியும் ஒரு ஜாயின் பண்ணிருங்க இதே மெத்தட தான் நீங்க பண்ணனும் இது உங்களுக்கு பாக்கும்போது கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன் எல்லா பின்னுமே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி அழகான ஒரு டிசைன் கிடைக்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்து பெரிய சைஸ் பின்ல வந்து பண்ணிருந்தேன் அதுக்கு அப்புறமா சின்ன சைஸ் பின்லயே வந்து பண்ணிருக்கேன் உங்களுக்கு எத்தனை பீசஸ் தேவைப்படுதோ அத மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இயரிங்ஸும் செயினும் பண்றதுக்காக பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறமா அது மேல வந்து கோல்டன் கலர் ஃபேப்ரிக் கலர் இருக்குல்லையா அத வந்து நான் அப்ளை பண்றேன் பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour வந்து நல்லா காய விட்டுங்க அதுக்கு அப்புறமா இத எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ப்ளூ யூஸ் பண்ணிட்டு அதல வந்து レッド கலர் ஸ்டோன் வந்து ஒட்டறேன் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்க அந்த கலர் வந்து ஒட்டிக்கலாம் எல்லா இதலயுமே வந்து ஸ்டோன்ஸ் வந்து நான் ஒட்டிட்டேன் அதுக்கு அப்புறமா இயரிங்ஸ் பண்றதுக்காக அந்த ஹூக் இருக்கு இல்லையா அந்த ஹூக் எடுத்துட்டு அதல வந்து நான் ஜாயின் பண்ண போறேன் இப்போ பாத்தீங்கன்னா இயரிங்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு அதுக்கு அப்புறமா நம்ம செயினை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த சின்ன சைஸ்ல இருக்கிற டிசைன் எல்லாத்தையுமே மேல ரவுண்ட் ஷேப்ல வச்சிட்டேன் அதுக்கு அப்புறமா பெரிய சைஸ் வந்து ஒரு டாலர் மாதிரி இருக்கட்டும்னு கீழ வச்சிருக்கேன் இத எல்லாத்தையுமே நான் இந்த ஹூக்க வச்சு ஜாயின் பண்ண போறேன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு அழகா ஒரு செயின் கிடைச்சிருச்சு அந்த டாலருக்கு கீழ யூஸ் பண்றதுக்காக நான் சின்ன கோல்டன் பெல் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செயின்ல ஜாயின் பண்றதுக்காக நான் வந்து
நெக் ரோப் எடுத்திருக்கேன். இது ரெண்டு சைடுலையுமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக அழகாக ஸ்டேபிளர் பின்ல வந்து நம்ம செயினும் இயரிங்ஸும் செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.